ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியில நம்ம ஒரு டாக்டர் சேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உண்மையான டாக்டர் சேஞ்ச் கிடையாது, அது வேற யாரோ. உண்மையான டாக்டர் சேஞ்சை ஏதோ பிரிசன்ல லாக் பண்ணிட்டு வேற யாரோ டாக்டர் சேஞ்ச் போல அந்த மூவியில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தேரி. ஆக்சுவலா இது வந்து நோவே ஹோம் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும் போது கிளப்பி விட்டாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் மூவி ரிலீஸ் ஆகி ஃபுல் மூவியை பார்த்தோம், நிறைய பேர் இந்த தேரியை நம்புறாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைம்ல எனக்கும் இந்த சந்தேகம் இருந்தது, ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தேரி மேல எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் சேஞ்ச் கொஞ்சம் அரகண்டா இருப்பாரு, பிளஸ் ரெண்டாவது ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சு அந்த ஸ்பெல்ல போட மாட்டாரு. இந்த மூவில இந்த ஸ்பெல்ல போடாதுன்னு ஒருத்தர் சொல்லியும் டாக்டர் சேஞ்ச் இந்த ஸ்பெல்ல போட்டதுதான் நிறைய பேருக்கு சந்தேகத்தை கிளப்பிருக்கு. சரி, அப்படி அது டாக்டர் சேஞ்ச் வேற யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்னு மிஸ்டீரியோ, அப்படி இல்லைன்னா மெஃபிஸ்டோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எனக்கும் இந்த சந்தேகம் இருந்ததுங்க, ஒருவேளை அது மெஃபிஸ்டோ வேலையா இருக்குமோ மிஸ்டீரியோ வேலையா இருக்குமோன்னு. ஆனா ஒரு சில சீன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பா டாக்டர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸ்லிங் ரிங் யூஸ் பண்ண சீன்ஸ் அண்ட் இந்த மிரர் டைமென்ஷன் சீன் அண்ட் நம்ம பீட்டரோட அந்த அஸ்டால் ஃபார்மை வெளியே எடுக்கிற சீன்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் டாக்டர் சேஞ்சால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தேரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.